نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم إنما أنا رحمة مهداة صدق نبينا صلى الله عليه وسلم உஸ்வத்துன் ஹசனா மக்தப் மதரசாவின் சார்பாக நடத்தப்படுகிற மீலாது மஜ்லிஸ் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமான இன்றைய தினம் 12ஆம் நாள் துவங்கி இருக்கிறது. ரபீஉல் அவ்வல் 12ஆம் நாள். மார்க்க இமாம்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட நாட்களில் ஆக சிறந்த நாட்கள், லைலத்துல் கத்ரை விடவும் சிறந்த நாள், சிறந்த இரவு இன்றைய இரவுதான் என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த இரவை விட, அவர்கள் பிறந்த அந்த நாளை விட அல்லாஹுவிடத்தில் சிறந்த பகலும் இல்லை, சிறந்த இரவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இரவு இப்பொழுது துவங்கி இருக்கிறது. ரபீஉல் அவ்வல் 12ஆம் நாள் துவங்கி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம்தான் பிறக்கிறார்கள். அருளாக அன்பாக இந்த உலகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக, இந்த சமுதாயம் கிடைப்பதற்கரிய மிகப்பெரிய பேற்றை பெற்ற மாபெரும் பாக்கியத்தை அந்த பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களின் பிறப்பை, பிறந்த அந்த உத்தம அந்த நபியினுடைய பிறந்த வரலாற்றை நாம் சிறிது நேரம் தெரிந்து கொள்வது இந்த நேரத்தில் மிக பொருத்தமா இருக்கும். உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்தது, எல்லா குழந்தைகள் போல் அல்ல அந்த குழந்தையினுடைய பிறப்பு. உலகத்தில் எத்தனையோ தாய்மார்கள் பிரசவிக்கிறார்கள், ஆனால் அந்த பிரசவம் எல்லா தாய்மார்களின் பிரசவத்தை போல் அல்ல. கர்ப்பம் சுமந்த நாளில் இருந்து நான் என் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த நிமிடம் வரை, தயவு செய்து பெண்கள் பேசாம இருக்கணும்ங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப நேரம் நான் பேசுவதல்ல, கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். அதுவும் நீங்க எவ்வளவு தூரம் அமைதியா இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் நான் பேசுவேன். அதனால இன்ஷா அல்லாஹ் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி, ரசூலுல்லாவுடைய பிறப்பை பத்தி, பிறந்த ஒரு முக்கியமான கண்ணியமான நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு யதார்த்தமாக உங்களுக்கு இந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் வேற ஒரு இடத்துல போக வேண்டியது வெளியூருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த பயணம் தடைபட்டது, கேன்சல் செய்யப்பட்டுச்சு. அதனால திடீர்னு மத்தியானத்துக்கு மேல கேட்டதுனால நான் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் பேசப்படுகிற விஷயங்கள் எல்லா நேரத்திலையுமே உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. செல்லாலி செல்லத்தை பத்தி இந்த இரவுல உங்களுக்கு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால் கொஞ்சம் நீங்க அமைதியா இருந்து சொல்லப்படுற விஷயத்த கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஏன்னா எல்லா மஜ்லிஸ் மாதிரி இந்த மஜ்லிஸ் நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி பேசுறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த இரவுல நாம பேசுறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த கண்ணியமான நாள்ல பேசுறோம். ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன், லைலத்துல் கத்ரை விட சிறந்த இரவு இந்த இரவு தான் இமாம்கள் உலமாக்களுடைய கருத்து. அப்படி இருக்கும்போது அந்த இரவு எவ்வளவு பாக்கியமானது. ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ்வுடைய பார்வை நம்ம மேல இருந்துகிட்டே இருக்கும். பிரசவித்த நாளிலிருந்து, கர்ப்பம் சுமந்த நாளிலிருந்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரசவிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும், ஆமீனா அம்மா சொல்றாங்க, 10 மாத காலங்கள் நான் என் பிள்ளையை சுமந்திருந்தேன், ஆனால் ஒரு சின்ன வலியை கூட நான் உணர்ந்ததில்லைங்கிறான். கர்ப்பம் சுமந்த நாளிலிருந்து அந்த குழந்தை பிரசவிக்கப்படுகிற வரை, ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டார்கள், எல்லோருக்கும் சுகமாகத்தான் இருப்பார்கள். ஒரு தாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமந்ததால் சொல்லுவார்கள், ஈராக் தேசத்திலிருந்து ஒரு சஹாபி
தன்னுடைய தாயை தோளில் சுமந்து 2000 கிலோமீட்டர் கொண்டு வந்து காபத்துல்லாஹுல தவாப் செஞ்சு ஹஜ் செய்ய வச்சு தன் தாயை தோல்லையே வச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், ஈராக்கிலிருந்து 2000 கிலோமீட்டர் என் தாயினுடைய வாகனம் என் ஷோல்டர் தான், என் சுமை தான். நான் அவங்களை அப்படி கொண்டு வந்து என்ன அவங்களால நடக்க முடியாது, அவங்களை நான் சுமந்து கொண்டு வந்து காபா வரைக்கும் கொண்டு வந்து தவாப் செஞ்சு சஹி செஞ்சு ஹஜ்ஜ முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் முடிச்சுட்டேனா, என் தாயினுடைய கடமையை நான் சரியா செஞ்சுட்டேனான்னு கேக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, உன் தாய் உன்னை கர்ப்பம் சுமந்த அந்த நாளிலிருந்து அந்த 10 மாத காலங்களில் நீ கர்ப்பத்தில் இங்கேயும் அங்கேயும் நீ உருளுகிற பொழுது புரளுகிற பொழுது அவளுக்கு ஏற்படுகிற அந்த வலியினால் ஒரே ஒரு தடவை அவள் கொஞ்சம் முகம் சுளிப்பாள் அல்லவா, அந்த வலிக்கு கூட நீ ஈடு செய்யலன்னு சொன்ன. ஒரு நிமிஷம் அவள் சுமந்திருக்கிற அந்த ஒரு நிமிஷத்திற்கு நீ செய்த இந்த கடமைகள் ஈடாகாதுங்கிறான். அவ்வளவு தூரம் மகுனன் அலா மகுனி குருடன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சிரமத்துக்கு மேல சிரமம் எடுத்து அவர்கள் பெற்றெடுக்கிற அந்த குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் வருகிற பொழுதே தன் தாய்க்கு சுகமாகத்தான் வந்தார்கள். உலகத்தில் கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது கூட தன் தாயினுடைய கடமையை நிறைவேற்றி தாயை மகிழ்ச்சிப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தாய் சொல்லுவார்கள், அந்த குழந்தையை பிரசவித்த பொழுது நான் பார்த்தேன் என் அறை முழுக்க மிகப்பெரிய ஒளி தெரிந்தது, அந்த ஒளியினால் உலகத்தினுடைய பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் சரிந்து போவதாக நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அமினாமா, பிரசவித்த நாளிலிருந்து ஒவ்வொரு நொடியும் நான் கண்ட அனுபவங்கள், நான் கண்ட அதிசயங்கள், நான் கண்ட அற்புதங்கள் வார்த்தைகளால் வடித்து விவரித்து சொல்லிவிட முடியாத அளவுக்கு வரலாற்றிலே இப்படி ஒரு குழந்தை பிறக்குமா, அந்த குழந்தை பிறந்த பொழுது பாரசீகத்தில் 1000 ஆண்டுகள் அணையா விளக்கு அணைந்து போனது, ரோம் நாட்டின் சாம்ராஜ்யம் சரிந்து போனது, சப்தமில்லாமல் உலகத்தினுடைய சரித்திரங்கள் எல்லாம் சரிந்து போனது. ஒரு குழந்தையின் பிறப்பில் தீர்மானிக்கிற பிறப்பு அது. அரபுலகம் அதுவரை அறியாமை உலகம், அரபுலகம் அதுவரை கேட்பாரற்ற உலகம், அரபுலகம் அதுவரை நாகரிகம் இல்லாத உலகம், உலகத்தினுடைய எந்த தலைமைக்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டம் அரபியர்கள். அப்படி இருந்த அரபுலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாலைவன பூமியிலிருந்து, அநாகரிகமான ஒரு பூமியிலிருந்து, அனாச்சாரமான ஒரு பூமியிலிருந்து, அறியாமை பூமியிலிருந்து ஒரு அறிவு சுடர் உதித்த ஒரு மகா சரித்திரம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையின் வரலாறு அதன் துவக்கம். பிறந்த பொழுது ஒளி, என் அறை முழுக்க ஒளி என்று சொல்கிறார்கள். பெண் சமூகம் பெருமைப்பட வேண்டும், பெண் சமூகம் பெருமைப்பட வேண்டும். உலகத்தின் ரஹமத்தாக, உலகத்தார்களுக்கு ரஹமத்தாக, அருளாக, அன்பாக ஒரு பிறக்கிற அந்த குழந்தையை 10 மாத காலங்கள் சுமந்தது பெண் சமூகம் தான். நீங்கள் பெருமைப்படலாம், உலகத்தில் அந்த ரஹமத்தை தந்தவர்கள் பெண்கள் தான். அந்த ரஹமத் இந்த உலகத்தில் வந்து உதிர்ந்த பொழுது, அந்த ரஹமத்தின் நாவிலிருந்து முதல் முதலாக அந்த துவா பெற்ற துவா என்ன துவா தெரியுமா, யார் பிரசவம் பார்க்கிறாங்க தெரியுமா, உம்மு ஷிஃபா, ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா. ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கிறது ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா. ஷிஃபான் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த குழந்தையை நான் தான் பிரசவம் பார்த்தேன், அந்த குழந்தை முதல் முதலாக என் கரத்தை தான் தொட்டது, அந்த குழந்தை என் கரத்தில் வந்துதான் விழுந்தது, சத்னா செய்யப்பட்ட குழந்தையாக, பரிசுத்தமான குழந்தையாக. ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தையின் மீது அசுத்தம் இருக்கும், ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற பொழுது மேனியில் அசுத்தம் இல்லை, சத்னா செய்யப்பட்டு கண்களில் சுருமா தீட்டப்பட்ட நிலையில் பிறக்கிற பொழுது அந்த குழந்தை சுஜூது செய்தது என்று சொன்னார்கள். முதல் முதலாக குழந்தையாக பிறக்கிற பொழுதும் பெண் சமூகத்தின் மீது இரக்கம், அவர்கள் மரணிக்கிற பொழுதும் பெண் சமூகத்தை நோக்கி பெண்கள் விஷயத்தில் அவர்கள் அமானிதங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற கவனத்தோடும், அவர்கள் கண்ணாடி கோப்பைகள் என்று நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்கள் என்று ஊசிக்கும் பெண் நிசாஇ ஹைரா கண்மூடுகிற பொழுது கூட கடைசி வார்த்தையாக பெண்களை நீங்கள் கவனத்தோடு கையாளுங்கள் என்று சொன்னார்கள்.
எங்கள் நாயகம் வரலாறு முழுக்க பெண் சமூகத்தை பாதுகாப்பதற்காகவே வாழ்ந்தவர்கள். சொத்தை பிரிக்கிற பொழுது, சொந்தத்தை பிரிக்கிற பொழுது, தான் சொந்த மகளையும் சொத்தோடு சொத்தாக பிரிக்கிற அரபுலக கூட்டத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லத்தக்ரஹுல் பினாத், இனி பெண் குழந்தைகளை நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சொர்க்கத்தின் வாடை கூட உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க, பெண்களை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள், பெண்கள் தான் உங்கள் கடைசி காலத்தில் உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் விலை உயர்ந்த சொத்துக்கள். நாங்கள் சொல்லாதீங்க, பெண் சமூகத்தை இவ்வளவு கண்ணியமான வார்த்தையை சொன்ன ஒரு தலைவரை எங்கேயாவது காட்டுங்க பார்க்கும், வரலாறு முழுக்க உச்சத்துல கொண்டு வந்து வச்சாங்க பெண்களை. அவள் மகளாக இருந்தால் உன் சொர்க்கத்திற்கான வாசலாக இருப்பாள், அல்பித்து பரக்கா, அவள் மகளாக இருந்தால் அவள் சொர்க்கமாக இருப்பாள், அவள் சகோதரியாக இருந்தால் உன் வாழ்க்கையின் இஸ்ஸத் கண்ணியமாக இருப்பாள், அவள் மனைவியாக இருந்தால் நீ நல்லவனா கெட்டவனா என்று அல்லாஹ்விடத்தில் அவள் சாட்சி சொல்பவளாக இருப்பாள், அவள் தாயாக வந்தால் உன் அவள் காலடியில் தான் உன் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். உலகத்துல ஒரு பெண் எடுக்கிற அவள் மகளாக, சகோதரியாக, தாயாக, மனைவியாக எந்த ஸ்தானத்திற்கு போனாலும் அவளின் கண்ணியம் குறைவதில்லை, அவள் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த ஒரு கண்ணியமான உயரத்தில் இருக்கிறாள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வரலாறு முழுக்க பெண்கள் ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மதீனாவுல உள்ள ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு கொஞ்சம் புத்தி சரியில்லாத பெண்ணு, அவள் புத்தி சரியில்லை, அவள் ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி அவள் சொன்னாலாம், இன்னலி இலைக ஹாஜதன், உங்களால எனக்கு ஒரு தேவையாகணும், நீங்க வருவீங்களான்னு கேட்டான், ஒரு தேவையை நிறைவேற்றி தரணும், நீங்க வருவீங்களான்னு கேட்கிறான். அல்லாஹு அக்பர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்னா அப்படியே அப்படியே இறக்கமாகி விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தேவை இருக்கிறது, இதோ பிரியதி, என் கையப்படி, நீ எங்க வேணாலும் என்னை கூட்டு போன்னு சொன்னான். ஹதீஸ்ல வருது, அந்த பைத்தியக்கார அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிட்டு மதீனா முழுக்க ஓடுகிறாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலேயே ஓடுறாங்க, ஒவ்வொரு தெரு தெருவா ஓடி எல்லா தெருவையும் போய் சுத்திட்டு வந்து ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு போயிட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சுளிக்காமல் எந்த இடத்திலேயுமே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமூகத்தின் மீது முகம் சுளித்து பேசியதாக வரலாற்றில் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. என்ன, பெண்களுக்காக துவா செய்தார்கள் அவர்கள் பிறக்கிற பொழுதும் மரணிக்கிற பொழுதும். அப்படியானால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முழுக்க பெண் சமூகத்தின் மீது எவ்வளவு உயர்ந்த கண்ணியமான பார்வை வச்சிருப்பாங்கிறத நீங்க பாருங்க. எங்கேயுமே பெண்களை காயப்படுத்துற மாதிரி எந்த இடத்திலையுமே பேச மாட்டாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் கூட நான் எத்தனையோ தடவை சாப்பிட முடியாத அளவுக்கு உணவு சமைச்சு வச்சிருக்கிறேன், ஆனா ஆயிஷா என்ன இப்படி சமைச்சிருக்கிறேன்னு ஒரு தடவை கூட அவங்க சொன்னதே கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னா சாப்பிடாம விட்டுருவாங்க, அதுக்காக அவங்க ஒரு தடவை கூட இப்படி சமைத்திருக்கிறா என்று சொன்னதாக வரலாறு கிடையாது. வரலாறு நெடுகிலும் பெண் சமூகத்தினுடைய உணர்வுகளை மதித்து அதை கண்ணியப்படுத்தி அவர்களை உயர்வுபடுத்தி உலகத்தில் வாழ வந்த இஸ்லாம் பெண் சமூக மார்க்கமோ என்று கேட்கிற அளவுக்கு பெண்களை உச்சத்தில் கொண்டு வந்து வைத்த தலைவர். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் பெண்களின் நிலை நாம் மிகுந்த பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஹதீஸ் ஷரீஃப்ல ஒரு செய்தி வருது, ரமலானுடைய காலம், இந்த ஜும்மாவில் கூட நான் அதை பேசினேன் பள்ளிவாசலில், ரமலானுடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்து நாள் ஏத்திகாப் இருப்பார்கள், ஏத்திகாப் இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல தன் மனைவி ஆயிஷா, யார சூழல்லா, நீங்க இந்த வருஷம் ஏத்திகாப் இருக்க போறீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. நானும் உங்களோடு ஏத்திகாப் இருக்கட்டுமா பள்ளிவாசல்லன்னு கேட்டாங்க. பெண்கள் ஏத்திகாப் இருப்பது வீட்டில் இருப்பதுதான் சிறப்பு, ஆனா ஆயிஷா நாய் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் தம் மனைவிமார்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வதில், சில நேரங்களில் தனக்கு சில விஷயங்கள் பிடிக்காவிட்டாலும் கூட மனைவிமார்களுக்காக தன்னை மாற்றிக் கொள்வார்கள். சிகப்பு நிறத்தில் ஆடை ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது, முழுக்க முழுக்க சிகப்பாடை அணிய மாட்டார்கள். ஆனாலும் கூட தன் மனைவி உம்மு சலமாவுக்கு சிகப்பாடை பிடிக்கும் என்பதற்காக சில நேரங்களில் அப்படி அணிந்தும் வந்திருக்கிறார்கள்.
தனக்கு பிடிக்கிறது பிடிக்கவில்லை ஒரு பக்கம், ஆனாலும் தன் மனைவிமார்களின் உணர்வுகளை மதித்து அதை கண்ணியப்படுத்துவதில் எங்கள் நாயகம் செல்லல்லாரை செல்லம் அவர்களுக்கு நிகர் அவர்கள் மட்டும்தான். ஏதிகா நானும் பள்ளிவாசல்ல இருக்கட்டுமான்னு ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, தன் மனைவி ஆசையோடு கேட்கிறாங்களே என்பதற்காக, சரி ஆயிஷா நீனும் என்னோடு கடைசி 10 நாள் பள்ளிவாசல்ல ஏதிகாஃப் இரு என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தாங்க. வெளியே போயிட்டு திரும்ப வந்து பாக்குறாங்க, பள்ளிவாசல் முழுக்க 11 கூடாரம் இருக்கு. எல்லா மனைவிமார்களும் நபியோடு ஏத்திக்காப் இருக்கிறதுக்கு பள்ளிவாசல்ல கூடாரத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும் நம்மால யூகிக்க முடிகிறது. ஏன்னா ஐஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்க அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா? பெண்களுக்கே உள்ள சில சுபாவம் அது. உடனே போய் மற்ற மனைவிமார்கள்ட்ட போய், ரசூலுல்லாஹ் எனக்கு மட்டும் ஏத்திக்காப் இருக்க அனுமதி கொடுத்துட்டாங்க, எனக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க, இப்படியே போய் எல்லா மனைவிமார்கள்ட்டையும் சொல்ல, அவங்க எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியமா, எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க கூடாதான்னு எல்லாரும் வந்து எத்திகாப் இருக்கிறதுக்கு கூடாரம் போட்டாங்க. இப்ப நீங்க யோசிக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும், ஆயிஷாவை கூப்பிட்டு என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? ஆயிஷா உனக்கு மட்டும் தானே அனுமதி தந்த, நீ எதுக்கு மத்த மனைவிமார்கள்ட்ட போய் சொன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லாங்க, என் கணவர் என் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வாழ்ந்த வாழ்க்கை முழுக்க ஒரு நாள் கூட இதை ஏன் இப்படி செஞ்ச, இதை ஏன் இப்படி செய்யலன்னு கேட்டது கிடையாது. இதுதான் நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி செஞ்ச ஆயிஷா, இது தப்பு இல்லையா, இப்படி எல்லாம் நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டான். இப்ப ஆயிஷா நாயிட்ட போய் நீ எதுக்கு இப்படி செஞ்சன்னு கேட்கிற பழக்கம் இல்ல, கேட்டா வருத்தப்படுவார்களோ, அவங்க உணர்வு காயப்பட்டுருமோ. ஏன்னா எங்கள் நாயகம் செல்லாலே செல்லம் குழந்தைகளை தூக்கி கொஞ்சுகிற பொழுது கூட சில நேரங்களில் குழந்தைகள் நபியினுடைய துண்டை பிடித்துக் கொள்ளுமாம், நபியினுடைய சட்டையை பிடித்துக் கொள்ளுமாம். செல்லாலே செல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த குழந்தையாக எப்ப விடுதோ அது வரைக்கும் பின்னாலேயே போவாங்க, அந்த குழந்தையாக கையை விட்டுட்டு பின்னாலும் திரும்ப வருவாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யார் சொல்லலாம், குழந்தைக்கு என்ன தெரியும், நீங்க கை எடுத்து விடலாம, இல்ல அந்த பிஞ்சு இதயத்துல கூட சின்ன கசங்குதல் வரக்கூடாதுப்பாங்க. செல்லாலே செல்லம் அப்படி எடுத்து விட்டா அந்த குழந்தைகளுடைய உள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குழந்தைகளின் உணர்வுகளை கூட இவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் மதிக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பெரியவர்கள் இப்படி எல்லாம் இவர்களை எல்லாம் பெருமானா செல்லாலே செல்லம் உச்சகட்டத்துல மதித்தார்கள். இப்போ ஆயிஷாட்ட கேட்கணும், நீ எதுக்கு மத்த மனைவிமார்கள்ட்ட போய் சொன்னன்னு, மத்த மனைவிமார்கள்ட்ட கேட்கணும், என்னன்னா நான் உங்களுக்கு அனுமதி தரலையே, எங்கிட்ட அனுமதி கேட்காம எப்படி நீங்க கூடாரத்தை போட்டீங்கன்னு சொல்லணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே காயப்படுத்தாம என்ன சொன்னாங்க தெரியுமா, அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, ஆயிஷாவும் கவலைப்படக்கூடாது, மற்ற மனைவிமார்களையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. சொன்னாங்களாம், இந்த வருஷம் நான் ஏத்திக்காஃபே இருக்கலன்னுட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா கூடாரமும் காலி ஆயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே ஏத்திக்காப் இருக்கலன்னா மற்ற மனைவிமார்கள் எப்படி ஏத்திக்காப் இருப்பாங்க? எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட குடும்பத்துல நடக்கிற நிகழ்வுகள்ல சமயோஜிதமாக மிகச்சிறந்த புத்தி கூர்மையாக எடுக்கிற நடவடிக்கைகள்ல யாரையும் காயப்படுத்தாமல், குறிப்பாக பெண் சமூகத்தை. அவர் 10 நாள் அந்த வருஷம் ஏத்திக்காப்பையே விட்டுட்டான், ஏத்திக்காப்பையே விட்டுட்டான். மறு வருஷம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் ஏத்திக்காப் இருந்தாங்க, ஏன்னா போன வருஷத்தினுடைய 10 நாள் சேர்த்து. அப்பவும் இருந்தா இதே கேள்வி வரும் இல்லையா? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரமலான்ல சொல்லிட்டாங்க மனைவிமார்கள் கூப்பிட்டு, இன்ஷா அல்லாஹ் நீங்க கடைசி 10 நாட்கள் உங்க வாப்பா வீட்டுக்கு நீங்க போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. உங்க வாப்பா வீட்டுக்கு போகலாம், பெண்களுக்கு தான் வாப்பா வீட்டுக்கு போகலான்னு அதை விட சந்தோஷம் ஒண்ணும் இல்லையா? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க, ஏன்னா இங்க இருந்தா தானே நானும் ஏத்திக்காப் இருப்பேன், நான் இருப்பேங்கிற பிரச்சனை எல்லாம் வரும். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, முதல்ல அனுமதி கொடுத்து உங்க வாப்பா வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. எல்லா மனைவிமார்களும் சந்தோஷமா வாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. கடைசி 10 நாள் லீவ், அவங்க கடைசி உங்க வாப்பா வீட்டுல போய் ஏத்திக்கா பிறந்துக்கங்க, இபாதை செஞ்சுக்கங்கன்ட்டாங்க. எல்லாருமே சந்தோஷமா போயிட்டாங்க. அங்கேயும் நீங்க பாருங்க, மனைவிமார்களுடைய உணர்வுகளை மதிக்கிறதுல, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய உணர்வுகளை மதிக்கிறதுல, ஒரே ஒரு அம்மா சஃபியா அம்மாவுக்கு மட்டும் வாப்பா வீடு கிடையாது. சஃபியா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சஃபியா அம்மாவுக்கு மட்டும் வாப்பா வீடு கிடையாது. ஏன்னா வாப்பா யூதர், யூதரா இருந்தாரு, அவர் போர்க்களத்துல இறந்துட்டாரு, வாப்பா வீடு இல்ல,
கைதியாக பிடிக்கப்பட்ட சஃபியாவை தான் ரசூலுல்லாஹ் மணாலியாக நிக்கா செஞ்சு மாத்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வீடு இல்லையே, அவங்க மட்டும் வீட்டுல தனியா இருப்பாங்களே சொந்த பந்தவங்க வீடுக்கு போகாம என்று சொல்லி, ரமலானுடைய காலங்கள்ல எத்திகாப் இருக்கிற பொழுது ராத்திரி நேரத்துல சஃபியாவை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல வச்சு நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் சொன்னாங்க. இன்னைக்கு கணவன்மார்கள்ட்ட பணங்காசு கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது, ஆனா நேரத்தை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, நேரத்துல நிறைய கஞ்சலா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க மனைவிமார்களுக்கு நீங்க கொடுக்கிற ஹக்குகள்ல, உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கிற ஹக்குல பெரிய ஹக்கே நேரம் தான். எப்படியும் நேரம் கிடைக்கிறதோ ஒரு வாப்பாவாக மகள்களோடு நேரம் கொடுங்க, ஒரு கணவனாக மனைவிக்கு நேரம் கொடுங்க, ஒரு மகனாக தாய்க்கு நேரம் கொடுங்க. நேரம் கொடுக்கறத நீங்க கஞ்சத்தனம் செய்யாதீங்க. ஐஷா நாயி சொல்லுவாங்க, எங்க ரசூலுல்லா விடவா நீங்க ரொம்ப பிஸியான ஆளு, இன்னைக்கு நேரம் இல்ல பிஸியா இருக்கிற ரசூலுல்லா விட பிஸியான. ஆனா எங்க செல்லாலே செல்லம் ஒரு தடவை எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஐஷா ஏதாவது கதை தெரிஞ்சா உனக்கு சொல்லுன்னாங்க. கதை கேட்கிறாங்க செல்லாலே செல்லம். ஐஷா நாயி சொன்னாங்க, நான் 11 கதை சொன்னேன் ரசூலுல்லாட்ட. 11 கதையை சொல்றாங்க, புகாரி ஷெரீப்ல வருது. இன்னைக்கு 2வது கதையை சொல்றதுக்கு முன்னால அவர் இடத்த காலி பண்ணிடுவாரு. செல்லாலே செல்லம் 11 கதையை உட்கார்ந்து கேட்கிறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு தேவை எல்லாத்தையும் விட அவங்க பேசுறத கொஞ்ச நேரம் கேட்டா போதும், கொஞ்ச நேரம் கேட்கணும் காது கொடுத்து, கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசணும். இது ஹக்குகள்ல மிகப்பெரிய ஹக்கு. செல்லா அலை செல்லம் இதை நிறைவேற்றினாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா அவங்க மட்டும் தனியா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பேசுறாங்க. ஏத்திக்காப் நேரத்தில் சஃபியா கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு மட்டும் அந்த தனிமை உணர்வு வரக்கூடாது. பேசுறாங்க, சஃபியா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ரமலானுடைய காலம் நீங்க ரொம்ப விவாதம் செய்யணும் இந்த நேரத்திலையும். இல்ல சஃபியா நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம். அவங்க பேசுறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சஃபியா நான் போறேன் என்ன விடுங்கண்ண. இல்ல சஃபியா பேசலாம். அந்த அம்மாவுக்கு என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விவாதம் செய்யற நேரத்துல நம்மளோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களே. சரி, நடு ராத்திரி சஃபியா சொன்னாங்க, இதுக்கு மேல நான் இருக்கலாம், நான் போறேன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லாலும் சொன்னாங்க, நான் கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு வரேன். யாரும் சொல்ல நீங்க ஏத்திகாப் இருக்கிறீங்க. இல்ல, ஏத்திகாப்பை விட இது பெரிய அமல்னா, ஏத்திகாப்பை விட இது பெரிய அமலுங்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் சஃபியாவை தங்களுடைய வீட்டில் விட்டுட்டு வந்து மறுபடியும் ஏத்திகாப் இருக்கிறாங்கன்னு சொன்னா, நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், வரலாறு முழுக்க நீங்கள் இதை பார்க்கலாம். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் சமூகத்தின் மீது அவர்கள் கொண்ட அக்கறை, மரியாதை, கண்ணியம், அவர்கள் பார்த்த பார்வை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்னொரு உண்மை தெரியுமா, சொத்து தகராறு முத முதல்ல சொத்து வாரிசு சொத்து சம்பந்தமான சட்டம் இறங்கியதே ஒரு பெண்ணுக்காகத்தான். வாரிசு உரிமையினுடைய சட்டம் இறங்கினதே ஒரு பெண்ணு வந்து ரபீங்கிற சாதிபுன் ரபீங்கிற மனைவி வந்து அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நான் 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறேன், இவ வாப்பா உகது போர்க்களத்துல மூத்தா போயிட்டாரு, 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறேன் சொன்னாங்க. இவருடைய சொத்தை வந்து அவங்களுடைய அண்ணன் வந்து என்னுடைய மச்சான் வந்து வாப்பா என் கணவருடைய சகோதரர் வந்து சொத்தை பூரா எடுத்துட்டாரு, என்ன அரபிகள் சொத்து கொடுக்கல எங்களுக்கு சொன்னாங்க. உடனே அல்லாட்ட துவா செஞ்சாங்க, 2 பெண்களுடைய கண்ணீர் செல்லாலை செல்லத்தினுடைய துவா. உடனே அல்லாஹ் ஆயத்திறக்கனா, முழு உம்மத்திற்கும் வாரிசுரிமை சட்டத்தை வாங்கி தந்தவர்கள் பெண்கள் தான். செல்லாலை செல்லம் ஒரு போர்க்களத்துக்கு கூட்டு போறாங்க ஆயிஷாவை, இரவல் நகை வாங்கி போட்டுட்டு ஆயிஷா நாயகி வந்தாங்க, இரவல் நகையை காணாக்கிட்டாங்க போர்க்களத்துல. தேடுறாங்க தேடுறாங்க, இரவல் நகை கிடைக்கல, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது, ஒதுவு செய்யறதுக்கு தண்ணி தீர்ந்துட்டு இருக்குது, ஃபஜ்ர் நேரம் ஆகுது. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து ஆயிஷா நாயகி அப்படி கிள்ளி வச்சு சொன்னாங்க, இப்படி 1500 பேரை இப்படி நிப்பாட்டிட்டே, நீ ஒதுவு செய்யறதுக்கு தண்ணி இல்லாம நீ ஒரு நகையை கொண்டு வந்து வாப்பா வந்து கிள்றாங்க சத்தம் போடுறாங்க. செல்லாலேசன் ஒரு வார்த்தை சொல்லல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விடுங்க அபூபக்கரை, எது நடக்கணும் இருக்கோ அது நடந்திருக்கும், எது நடக்கணும் இருக்கோ அதுதான் நடக்கும். ஃபஜ்ர் நேரம் ஆயிட்டு நகை கிடைக்கல, நகையை தேடியாச்சு, 1400 பேர் ஊருக்கு போகாம அப்படியே இருக்கிறாங்க, ஒதுவு செய்யற ஃபஜ்ர் நேரம் வருது, தண்ணி இல்ல, ஒரு சொட்டு தண்ணி இல்ல, அவங்க போகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு போறதுக்கு வழியும் இல்ல, மாட்டிக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய ஒரு செயல் இத்தனை பேர்களை சங்கடத்துக்குள்ள ஆக்கிட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம குடும்பத்துல நம்ம உள்ள பெண்கள் யாராவது செஞ்சா எப்படி நடந்துக்கிடுவோம். ஆனா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட பேசல, விடுங்க அபூபக்கரே நடக்கிறது நடக்கும் சொல்லி முடிச்சாங்க. அல்லாஹ் அப்பதான் சட்டத்தை கொண்டு வந்தான், நீங்கள் தண்ணி இல்லாம ஃபலம் தஜிதுமாகன் ஃபதயம்மமோ, தண்ணி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், நீங்க தயமும் செஞ்சுக்கங்க, மண்ணில அடிச்சு லேசா கைய முகத்தை தடவிக்கங்க போதும்,
அப்படிங்கிற தயமும் சட்டமே அப்பதான் வரும், ஆயிஷா நாயிக்காக தான் வரும். ஆயிஷாவுக்காக தயமும் சட்டம் வந்தது இந்த உம்மத்துல, பெண்களுக்காக இந்த உம்மத்திற்கு வாரிசுரிமை சட்டம் வந்தது. இப்படி வரலாற்றுல ஒவ்வொன்றாக என்னால் சொல்லி கொண்டு போக முடியும். இப்படி வரலாறு நெடுகிலும் பெண் சமூகத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் காட்ட வந்தவர்கள், வாழ்நாள் முழுக்க அதற்காகவே பாடுபட்டவர்கள். சொல்லுவார்கள், நான் வாலிப காலத்தில் எந்த இயக்கத்திலையும் சேரவில்லை. ஹில்ஃபுல் ஃபுதூல் மா ஷஹித்து ஹில்ஃபன் இல்லா ஹில்ஃபல் ஃபுதூல். ஹில்ஃபல் ஃபுதூல்னு ஒரு இயக்கம் சங்கம் இருந்துச்சு. அந்த சங்கத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? யாராவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது. எனவே அந்த இயக்கத்துல மட்டும் நான் போய் சேர்ந்தேங்கிறான் சொல்லாது. அவ்வளவு தூரம் தங்களுடைய வாலிப காலம் முதல் வரலாறு நெடுகிலும் பெண் சமூகத்தை பாதுகாக்க வாழ்ந்த எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகம் அதிகமாக ஸலவாத்தும் ஸலாமும் சொல்ல வேண்டும். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في أول كلامنا وصل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في أوسط كلامنا وصل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في آخر كلامنا وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.